வந்து பால் எல்லாத்தையும் நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ மீன்ஸ் பேனில் ஊற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஸோ இதுவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட போகிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு பாயில் ஃபஸ்ட்டு ஒரு பொங்கணும்ல, ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஓரத்தில் எல்லாம் பபுள்ஸாக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ பாருங்கள் பொங்கி மேலே வந்துடுச்சு. இப்போ ஊற்றக்கூடாது. ஸோ லெமன் ஜூஸும் ரெடியாக இருக்குது. ஜூஸில் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருந்தது. ஜியோ ஸோ என்னாச்சு, மேலே வந்துடுச்சு. ஸோ அது எல்லாம் ஒழுகிடுச்சு அந்த மேலே வந்த நோரை. ஸோ இப்போ வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லை. ஸோ இந்த டைமில் வந்து லெமன் ஜூஸை நான் ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. ஸோ இப்போ அது வந்து தரைய ஆரம்பிக்கும். கிண்டி ஸோ நான் ஒரு உடன் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வச்சு ஸ்பூனில் கரண்டி அதை வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது தரைய போகுது. ஸோ பாருங்கள் தேரை ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் கட்டியாக இருக்குது கொஞ்சம். ஸோ பாருங்கள் தரைய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் பண்ணி இந்த க்யூப்ஸ் க்யூப்ஸாக வருது பாருங்கள். ஸோ இப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணலாம் அப்படி தான் இருக்கும். நல்லிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து கெட்டியாகும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ நான் ஃபுல்லாக வந்து அந்த அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் மாறினானு எங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன திடீர்னு வந்து தெரியவே இல்லை, பாதி தெரிஞ்சிருச்சு அப்படியே ஸ்ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் லெமன் நான் போட்டது பத்தலை. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணேன். ஸோ நான் ஆட் பண்ண மில்க் வந்து அதிகம் இல்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அது கெட்டியாக இருக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது வந்து அந்த பால் மீதி எல்லாம் தண்ணியாகிடும். இந்த பால் மட்டும் கெட்டி ஆகிடும் நடுவில். ஸோ இப்படி தான் எடுத்து காட்ட முடியும். ஸோ அது வந்து கெட்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள் க்யூப்ஸ் க்யூப்ஸாக இவ்வளோ பெருசாகிடும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு இட்லி துணி அதை ஒரு கிளாத்தில் வந்து இதை ஃபில்டர் பண்ணி அதை அப்படியே ரோல் பண்ணி வைக்கணும். ஸோ வாங்க அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம். நான் இப்போ வந்து ஒரு ஸ்டீல் ஃபில்டர் இருக்கும்ல எல்லார் வீட்லேயும். ஸோ அதில் வந்து அந்த கிளாத்தை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இதை போட்டு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ வந்து நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஊற்றிடுறேன் பாருங்கள். இப்போ கட்டி கட்டியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கிறது நீங்கள் இதை வேணால் ஸ்க்ரேப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லெமனோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஷேப் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. உங்களுக்கு எப்படின்னு செமையாக சூடாகவும் இருக்குது. ஸோ நான் இந்த ஷேப்பில் வச்சுட்டு ஸோ எல்லா மூலையும் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்குவேர் ஷேப்பில் வேணுன்னா ஸ்குவேர் ஷேப்பில் தான் எப்பவுமே இருக்கும். இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அதை ரோல் பண்ணிவிட்டு இப்படி வச்சு அதில் இருக்க அதில் ஏற்கனவே இருக்க வாட்டர் அதெல்லாம் இப்படி வந்து ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ரொம்ப இந்த அமர்ந்துடக்கூடாது. ஸோ அதனால் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான ஒரு வாட்டர் இருக்க வெயிட்டான பாத்திரத்தை அது மேலே வைக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பெரிய பவுலில் எடுத்து அதை வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது கீழே வந்து பன்னீர் இருக்குது. அதுக்கு மேலே அந்த வாட்டர் பவுலை வச்சுட்டேன். ஸோ இது வந்து 4 ஹவர்ஸுக்கு இப்படியே இருக்கணும். 4 to 5 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அப்படியே வந்து அந்த எக்ஸர்ட் வாட்டர் எல்லாம் எக்ஸர்ட் ஆகி பன்னீர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பிளேட் ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரை மாற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக திக்காகிடும். பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி கூட வைக்கலாம் நீங்கள். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூட கட் பண்ணலாம். நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் இருக்கட்டும்.